அனைத்து துறைகளும் பயன்பெறும் வகையில் மக்களுக்கு பயனுள்ள வகையிலான பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் வி கே சிங் கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா பாதிப்பு சூழலில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் ஆறு முக்கிய கட்டங்களாக பிரித்து தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் சுகாதாரம் உள்கட்டமைப்பு நவீனமயமாக்கல் விவசாயம் உள்ளிட்ட துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டாா் ஏற்கனவே இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் எட்டு கோடி பேருக்கு இணைப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் இரண்டு கோடி பேருக்கு இணைப்புகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அது தொடர்பாக பல்வேறு சலுகைகளும் நலத்திட்டங்களும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார் give money to those sectors where it will help in the country's economy coming up you are aware that our share market has been going up fdi more and more fdi is coming in now how does this ultimately result in revival of our economy